வர வேண்டியது சரியான நேரத்தில் வரவில்லை. என்னுடைய உழைப்பை மற்றவர்கள் திருடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிறையிருப்பான அனுபவமாக இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு நம்மளை யாராவது நினைத்து கொண்டிருப்போம் என்றால் கர்த்தரை பேசுகிற காரியம், தேவன் நம்மிடத்தில் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். நம்மை கொண்டு இந்த உலகத்தை ஆண்டவர் கலக்கப் போகிறவராக இருக்கிறார். ஏன்னா நாம் தேவனால் பிறந்திருக்கும் பொழுது தேவனால் பிறந்த எல்லாமே உலகத்தை ஜெயிக்கும். மனிதர்கள் ஒருவேளை நம்ம மறந்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் இந்த காரியத்திலிருந்து நாம் படித்ததுனால கர்த்தர் நம்மை ஒருபோதும் மறக்கிறதில்லை. அவர் ஒருபோதும் நம்ம மறக்கிறதில்லை. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பல்லன் கொடுப்பே, நல்ல பலன் கொடுப்பே, பண்பட்ட நிலம் போல் பலன் கொடுப்பே. பல்லன் கொடுப்பே, நல்ல பலன் கொடுப்பே, பண்பட்ட நிலம் போல் பலன் கொடுப்பே. வழியோரமா நான் கற்பாரையா, உள்புதரா நான் நல்ல நிலமா. வழியோரமா நான் கற்பாரையா, நல்ல பலன் கொடுப்பே, பண்பட்ட நிலம் போல் பலன் கொடுப்பே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மிக உண்டாவதாக. இந்த நாளிலே இந்த பைபிள் ஸ்டடிக்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி தானியேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம். அதில் ஒரு பகுதியை நாம் வந்து வாசித்து தியானிக்கலாம். அதில் முதல் ஒரு 1-12 வரையான வசனங்களை வாசித்து கேட்கலாம். நேபுகாத்நேச்சார் ராஜ்யபாரம் பண்ணும் 2வது வருஷத்திலே நேபுகாத்நேச்சார் சொப்பனங்களை கண்டான். அதனாலே அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை கலைந்தது. அப்பொழுது ராஜா தன் சொப்பனங்களை தனக்கு தெரிவிக்கும் பொருட்டு சாஸ்திரிகளையும் ஜோசியரையும் சூனியக்காரரையும் கல்தேயரையும் அழைக்க சொன்னான். அவர்கள் வந்து ராஜ சமூகத்தில் நின்றார்கள். ராஜா அவர்களை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அந்த சொப்பனத்தை அறிய வேண்டும் என்று என் ஆவி கலங்கி இருக்கிறது என்றான். அப்பொழுது கல்தேயர் ராஜாவை நோக்கி, ராஜாவே, நீர் என்றும் வாழ்க, சொப்பனத்தை உமது அடியாருக்கு சொல்லும், அப்பொழுது அதன் அர்த்தத்தை விடுவிப்போம் என்று சீரிய பாஷையில் சொன்னார்கள். ராஜா கல்தேயருக்கு பிரதியுத்தரமாக, என்னிடத்திலிருந்து பிறக்கிற தீர்மானம் என்னவென்றால், நீங்கள் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு அறிவியாமற் போனால் துண்டித்து போடப்படுவீர்கள். உங்கள் வீடுகள் எருக்களங்களாக்கப்படும். சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் தெரிவித்தீர்களேயாயில் என்னிடத்தில் வெகுமதிகளையும் பரிசுகளையும் மிகுந்த கனத்தையும் பெறுவீர்கள். ஆகையால் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு தெரிவியுங்கள் என்றான். அவர்கள் மறுபடியும் பிரதியுத்தரமாக, ராஜா அடியாருக்கு சொப்பனத்தை சொல்வாராக, அப்பொழுது அதன் அர்த்தத்தை விடுவிப்போம் என்றார்கள். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, என்னிடத்திலிருந்து தீர்மானம் பிறந்தபடியினாலே நீங்கள் கால தாமதம் பண்ண பார்க்கிறீர்கள் என்று நிச்சயமாக எனக்கு தெரிய வருகிறது. காலம் மாறும் என்று நீங்கள் எனக்கு முன்பாக பொய்யும் புரட்டுமான விசேஷத்தை சொல்லும்படி எத்தனை பண்ணி இருக்கிறீர்கள். நீங்கள் சொப்பனத்தை எனக்கு தெரிவிக்காமல் போனால் உங்கள் எல்லாருக்கும் இந்த ஒரே தீர்ப்பு பிறந்திருக்கிறது. ஆகையால் சொப்பனத்தை எனக்கு சொல்லுங்கள், அப்பொழுது அதன் அர்த்தத்தையும் உங்களால் காண்பிக்க கூடும் என்று அறிந்து கொள்வேன் என்றான். கல்தேயர் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக, ராஜா கேட்கும் காரியத்தை அறிவிக்கத்தக்க மனுஷன் பூமியில் ஒருவனும் இல்லை. ஆகையால் மகத்துவமும் வல்லமையுமான எந்த ராஜாவும் இப்படிப்பட்ட காரியத்தை ஒரு சாஸ்திரியனிடத்திலாவது ஜோசியனிடத்திலாவது கல்தேயனிடத்திலாவது கேட்டதில்லை. ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமையானது. மாம்சமாயிருக்கிறவர்களோட வாசம் பண்ணாத தேவர்களே ஒழிய ராஜ சமூகத்தில் அதை அறிவிக்கத்தக்கவர் ஒருவரும் இல்லை என்றார்கள். இது நிமித்தம் ராஜா மகா கோபமும் உக்கிரமும் கொண்டு பாபிலோனில் இருக்கிற எல்லா ஞானிகளையும் கொலை செய்யும்படி கட்டளையிட்டான் என்பதே. உண்டாவதாக. அன்பின் தந்தையே, அப்பா, இந்த வசனங்களை நாங்கள் தியானிக்கும் பொழுதும் இந்த தெய்வீக பிரசனங்கள் மத்தியில் இருப்பதாக, ஆண்டவரே, அப்பா, நீர் என்ன பேச வேண்டும் என்று நினைக்கிறாரோ அந்த உங்களுடைய வார்த்தைகளை நீர் எங்களுக்கு உங்களுடைய மக்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்த ஆசீர்வதி தரலாம் என்று வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. நீர் எங்கள் மத்தியிலே பேசும் ஐயா. எங்களுடைய இறுதியமெல்லாம் ஆண்டவரே, அப்பா, திறக்கட்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம்.
ஆசீர்வதிங்க சுவாமி. தடைகளையும் பொருளாப்புகளையும் அகற்றி போடுங்க. அப்படி அர்த்தத்தை தெளிக்கிறோம். திருப்பி எங்களை பாதுகாப்பதாக அதுவரே வேதத்தின் மறைபொருள்களை நாங்கள் அதுவரை அறிந்து கொள்ளும்படியாக நீங்கள் மத்தியில் பேசும் ஆழ்த்திப்பு கொடுக்கிறோம். மறைத்தினர் வெளிப்படும் ஐயா. இப்படி நாவும் மையப்படுவதாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இடத்துல நாம் வாசித்த காரியம் நேபுகாத் என்கிறதான அந்த நேபுகாத் நேச்சார் என்கிறதான அந்த ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வருகிறது. அந்த சொப்பனத்தினாலே அவன் மிகவும் கலக்கம் அடைகிறான் என்பதை பார்க்கிறோம். இந்த தானியேல் புஸ்தகத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இந்த முதல் அதிகாரத்தை வந்து ரெண்டு மெசேஜாக வந்து ஏற்கனவே வந்து பார்த்துட்டோம். ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து பார்த்துருக்குறோம். ஸோ ரொம்ப இன்ட்ரடக்ஷன் வந்து வேணாம்னு நான் நினைக்கிறேன். இந்த ரெண்டாவது அதிகாரத்தில் வந்து சில காரியங்களை வந்து பார்ப்போம். இன்றைக்கு இரண்டாவது அதிகாரத்தை பொறுத்தளவு இந்த இப்போ வாசித்த அந்த ஒரு பகுதியில் என்ன சொல்லியிருக்கப்படுதுனாக்க, இந்த நேபுகாத்நேச்சார் இந்த நெபுகத்நேச்சர் என்கிறதான இந்த அரசன் இந்த சொப்பனத்தை அவனுக்கு வந்த அந்த சொப்பனத்தினால அவன் கலங்கி திகைத்து செய்வ தெரியாது இருக்கின்றதான அந்த வேளையிலே அவன் வந்து என்ன செய்யறான், தனக்கு தெரிந்த இந்த சாஸ்திரிகள் ஜோசியர்கள் சூனியக்காரர்கள் கல்தேயர் அந்த நாட்கள்ல இருந்த அவனுக்கு அவன் நினைச்சிட்டு இருந்த அந்த சூப்பர் டூப்பர் அவன் பாசையில சொல்ல போன ஸ்பிரிச்சுவல் மக்கள் அவன் கூப்பிடுறான். கூப்பிட்டு வந்து அவனோட காரியத்தை வந்து அறிக்கிறான் அறிவிக்கிறான். அந்த மாதிரி ஒரு சொப்பனத்தை கண்டே எனக்கு நீங்கள் அந்த சொல்லணும், அதனுடைய அர்த்தத்தை சொல்லணும் அப்படின்றான். வெறுமனே அவன் வந்து அந்த சொப்பனத்தையும் சொல்லலை, அது வெறுமனே அர்த்தத்தையும் அவன் கேட்கல. என்ன சொல்கிறான் அப்படின்னாக்க, சொப்பனத்தை சொல்ல மாட்டேன், சொப்பனத்தை நான் சும்மா சொல்லுனாக்க வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒன்று உளறி கூட்டிகிட்டு போயிடுவீங்க, எனக்கு அந்த கதைகளாம் எனக்கு வேண்டாம். உண்மையா உங்கள்கிட்ட இருந்து அதுக்கு இன்டர்பிரிட்டேஷன்ஸ் அடுத்த வரணும்னாக்க வந்து அந்த சொப்பனத்தை முதல்ல என்னன்னு சொல்லு, அப்புறம் அர்த்தத்தை வந்து நீ ரொம்ப ஈஸியா சொல்லுவ. நான் கண்ட சொப்பன் என்னன்ற நீ சொல்லிட்டினாக்க உன் அர்த்தத்தை நான் நம்ப கூடும் அப்படின்றான். இவன் என்ன அப்படின்னாக்க, இந்த அரசன் வந்து ரொம்ப சீரியஸா இருக்கிறான் அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை அறியும் பொருட்டு. அப்படின்னு நான் நினைக்கிறேன், இதுக்கு முன்னாடி அவன் வந்து சொப்பனமே வராத ஆளுன்னு இல்லை, சொப்பனை கண்டிப்பா வந்திருக்கும். இதே போல வந்து அவனுக்கு தெரிந்த அந்த ஜோசியர்கள் எல்லா கூட்டத்தையும் அழைச்சிருப்பான், எல்லாத்தையும் வந்து கேட்டிருப்பான் அந்த சொப்பனத்தை சொல்லி சொல்லி கேட்டிருப்பான். அவங்களும் ஏதாச்சும் ஒரு அற்புதம் சொல்லியிருந்திருப்பாங்க, ராஜா கிட்ட வெகுமதிகளையும் பரிசுகளையும் வாங்கிட்டு போயிருந்திருப்பாங்க. அதுல பாதி நடந்திருக்கும், பாதி நடக்காது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால ஒருவேளை வந்து என்ன செஞ்சிருக்கலாம், வந்து போதும் இது காலம் வந்து நீங்க பண்ண வந்து அந்த பொய்யான இன்டர்பிரேஷன்ஸ் எல்லாம் வந்து போதும், பாதி நடந்தது பாதி நடக்கல, இந்த கதையெல்லாம் இனி வேண்டாம், இது வந்து ரொம்ப சீரியஸான மேட்டர், எனக்கு இந்த சொப்பனத்தை கண்டு எனக்கு வந்து என் ஆவியை கலங்கிருச்சு அப்படின்றான். அதனால வந்து நான் சும்மா சொப்பனத்தை சொல்ல போறது கிடையாது, சொல்ல சொப்பனத்தை சொன்னா கண்ட வேணுக்கு ஏதாச்சும் ஒரு அர்த்தத்தை நீங்க சொல்லுவீங்க எனக்கு தெரியும், இந்த கதையெல்லாம் வேண்டாம், இனிமேட்டு வந்து நான் என்ன சொப்பனத்தை சொல்லணும்னு நினைக்கிறேனோ அது ஓ வாயில இருந்து வரட்டும், அதுக்குண்டான அர்த்தமும் பிறக்கட்டும் அப்ப நான் நம்புறேன் அப்படின்ட்டு சொல்றான். எனக்கு வந்து ஒரு விஷயம் ஒண்ணுமே புரியல, இந்த ரெண்டாவது அதிகாரத்துல இந்த நேபுகாத்நேச்சாரை வந்து வாசிக்கும் பொழுது என்ன அப்படின்னாக்க, இந்த பார்க்கும் பொழுது வந்து இவன் என்ன வந்து வந்து ஒரு மடையன் சாம்பிராணியா அப்படின்னு கேட்க தோணுது எனக்கு. என்ன அப்படின்னாக்க, ஒரு ராஜா வந்து எந்த ஒரு மடையனாவும் வந்து இருக்க மாட்டான், ஒருவேளை ரேரா இருப்பாங்க, பட் இவன் அப்படி இல்லை. இவனோட இந்த ஹிஸ்ட்ரிலாம் எடுத்து பார்த்தீங்கன்னாக்க வந்து ரொம்ப ஒரு குரூவல் அரசன், நல்ல ஒரு நாலேஜபிளான ஆள் தான். ஸோ ஏன் இவனை வந்து இவனை மடையன் சாம்பிரான் கேட்கணும்னு நினைச்சனாக்க, நீங்க இந்த ஒன்னாவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னாக்க, ஒன்னாவது அதிகாரத்தில் 20வது வசனத்தில் வந்து இப்படி எழுதியிருக்கு. என்ன எழுதி வச்சிருக்குது, ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியர்களிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தனாக கண்டான். யார 10 மடங்கு சமர்த்தனாக கண்டான், அந்த 4 பேரை, தானியேல்
சாத்ராக் மேஷாக் ஆபேத்னகோ. இந்த நாலு பேருக்கும் வந்து கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை கொடுத்தார், கொடுத்திருந்தார். அதை பற்றி ரொம்ப டீட்டெயில் நம்ம பார்த்தோம். ஸோ இவனே தான் டெஸ்ட் பண்ணுறான், எல்லா ஐக்கிய டெஸ்ட் எல்லா டெஸ்ட்டும் வச்சு இந்த நாலு பேர்த்தையும் யாரில் வந்து சமர்த்தனாக இருக்காங்கன்னா 10 மடங்கு சமர்த்தனம், 10 times அவங்கள வந்து எல்லாரும் பார்க்கலாம். இவன் கூப்பிட்டானே இப்போ எல்லாம் அந்த சூனியக்காரங்க ஜோசியக்காரங்க மெஜிஷியன் எல்லாத்த பார்க்க 10 மடங்கு சமர்த்தனாக கண்டான். அப்போ அப்படி இருக்கும் பொழுது இவனுக்கு கனவு வந்துச்சு, இவன் யாரை கூப்பிட்டுருக்கணும் இப்போ சொல்லுங்க, இவன் மடையன் சாம்பிராணியா மடையன் சாம்பிராணி இல்லையா, இவன் யாரை திருப்பி கூப்பிடுறான், பழக்க தோஷம் போல இருக்குது. ஸோ நிறைய பேர்த்துக்கு இந்த பழக்க தோஷம் வந்து ரொம்ப ஒட்டிக்கிட்டு தான் இருக்குது. ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் வந்த பிற்பாடும் அந்த ட்ரெடிஷனல் வந்து போக மாட்டேங்குது அவங்களுக்கு, அவங்களை விட்டு மறந்து போயிடுறாங்க. என்ன மறந்து போயிடுறாங்க, நம்ம முன்னாடி செஞ்சதெல்லாம் வந்து அப்படியே தான் வந்து இன்னும் ஒட்டிக்கிட்டே இருக்குது. நிறைய கிறிஸ்தவங்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கிட்டோம் ரட்சிக்கப்பட்டோம்னு சொல்கிறாங்க, ஆனால் இப்போ அவங்கள்ட்ட வந்து என்ன இருக்குது, பழக்க தோஷம், ரட்சிப்பையும் மறந்து போயிடுது. எப்படி மறந்து போயிடுது, எல்லா ஃபெஸ்டிவலையும் அவங்களும் கொண்டாடுறது தான், எந்தெந்த ஃபெஸ்டிவலும் நம்ம ஊரில் வருதோ அந்தந்த ஃபெஸ்டிவலையும் வந்து சேர்ந்து சேர்ந்து இவங்களும் கொண்டாட வேண்டியது, ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்காது. அமாவாசை கார்த்திகை கிருத்திகை எல்லா இதையும் வந்து பார்க்கறது, வாஸ்து பார்க்கறது எல்லாமே வந்து பார்க்குறாங்க. ஆனால் வந்து என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கிட்டோம் ஆண்டவரில் விசுவாசிக்கிறோம், ஆனால் எப்படி இருக்குது பழக்க தோஷம் வந்து எங்கே அட்டாச்மெண்ட் ஆகிருக்குது, இதை மறந்துடுறாங்க. அவங்க வந்து தன்னுடைய புது வாழ்வு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவர்கள் ஒழிந்து போன எல்லாம் புதிதாயின. இப்போ நம்மளோட புது வாழ்வு புது உறவு என்ன அப்படின்றத வந்து மறந்துடுறாங்க. டெம்பரவரி அம்னிஷியா போல இருக்குது இவனுக்கு. அப்படித்தான் இவன் பார்த்தா வந்து ஒரு மடையனை போல தெரியறான், ஆனால் அவன் மடையன்லாம் கிடையாது. நெபுகாத்நேச்சார் இவன் திருப்பி வந்து 10 மடங்கு சமர்த்தன தானியல் சாத்ராக் மேஷாக் ஆபேத்னகோ கண்டுபிடித்தலும் மறந்து போயிடுறான். மறந்து போயிட்டு வந்து திருப்பி பழக்க தோஷத்தில் வந்து எல்லாத்தையும் வந்து அவன் யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி கூப்பிட்டானோ அவங்களைத்தான் கூப்பிட்றான். ரொம்ப காலம் தான் இல்லை மறந்து போகிறதுக்கு. வந்து நீங்கள் பாருங்கள், நேபுகாத் நேச்சர் ராஜ்யம் பண்ணும் 2வது வருஷத்தில் தான் வந்து இந்த மாதிரி நடக்குது அவனுக்கு. இல்லை 1வது வருஷத்தில் வந்து இந்த மாதிரி இவங்களெல்லாம் பிடிச்சிட்டு கேப்டிவாக கொண்டு வந்துருந்துருக்கலாம், 2வது வருஷத்தில் வந்து அந்த மாதிரி நடக்குது. ஸோ இந்த சான்ஸை வந்து கர்த்தர் நன்மையாக வந்து மாற்றுகிறார் நம்முடைய பிள்ளைகளுக்கு. அந்த தேசத்திலே ஒரு வித்தியாசம் வந்து தெரியும் தக்கதாக நன்மையாக வந்து மாற்றுகிறார். இன்றைக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஸ்பிரிச்சுவல் வாக்கில் ஆண்டவரோடு கூட போய் கொண்டிருக்கிறதான வேலை இல்லை. அந்த பழைய பாவ காரியங்கள் வந்து என்ன செய்யும், அங்கங்கே வந்து ஓட்டும், அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். மற்ற பக்கத்தில் ரசிக்கப்படாத நண்பர்கள் இருக்கிறாங்க, அவங்க ஏதாச்சும் வந்து நெய்பர்ஸ் ஏதாச்சும் செய்கிறாங்க அப்படின்னாக்க வந்து அவங்க செய்கிறாங்களே நம்மளும் வந்து செஞ்சு பார்ப்போமே அப்படின்ட்டு வரும். அவங்க வாஸ்து பார்த்து கட்டினாங்க நல்லா இருக்கிறாங்க, நார்த்து பார்த்து வீட்டை வச்சாங்க நல்லா இருக்கிறாங்க. நீ நார்த்து சவுத்து ஈஸ்ட்டும் வெஸ்ட்டும் பார்த்துட்டு இருந்தாக்க இப்போ என்னத்துக்காகிறது, கர்த்தோட ரசிப்பு என்னத்துக்காகிறது. இது போல கிறிஸ்தவர்கள் வந்து இன்னும் இருக்கிறாங்க, இன்னும் நாள் பார்க்கிற கிறிஸ்தவர்கள் நம்ம இடத்துல இருக்கிறாங்க, நிறையா நல்ல நேரம் பார்க்குற கிறிஸ்தவர்கள் வந்து நிறைய இருக்கிறாங்க. ஸோ இதிலெல்லாம் வந்து இன்னும் நம்ம வந்து மாட்டிகிட்டு இருக்கிறோமா, இந்த மாதிரி வந்து உலகத்தின் காரியங்களில் இன்னும் உலகத்தோடு இருக்கக்கூடிய இந்த உறவு மறந்து போகாதபடிக்கு இருக்குதா அப்படின்னு நம்ம பார்த்து அந்த காரியங்களை வந்து இன்னைக்கு வந்து வேற இருக்கணும். ரெண்டாவது வந்து ஒருவேளை இன்னைக்கு நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், உண்மையான தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடந்து செல்கின்ற அந்த பாதைகளில் நம்ம நினைக்க வேண்டிய மனிதர்கள் ஒருவேளை நம்ம வந்து மறந்து போயிருக்கலாம். நாம நினைக்கலாம், என்னை விட்டுட்டு வந்து இவனையெல்லாம் கொண்டு போய் வந்து எனக்கு முன்னாடி வந்து பெரிய பொசிஷன்ல வந்து வச்சிருக்கிறாங்களே, நான் வர வேண்டிய பதவியில் வந்து இவனை கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம நினைக்கலாம். நான் எவ்வளோ காரியத்தை செஞ்சனே, சிலவங்க நம்ம அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, மறந்துடுவாங்க.
அவ செஞ்ச நன்மைகளை வந்து மறந்துடுவாங்க காலப்போக்குல, ஆபீஸ்லயோ இல்ல மற்ற உறவுகள்லையோ நம்ம பார்க்கும் பொழுது நாம் ஒருவேளை முக்கியப்படுத்தப்படாதபடிக்கு ஒரு பாத்திரமாக வந்து இருக்கலாம். உங்களில் சில பேர் வந்து உதாசீனப்படுத்தப்பட்டு இருக்கலாம் உங்களுடைய ஸ்டேட்டஸ்னால அல்லது ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ்னால அல்லது வேற ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸ்னால, வாட் எவர் இட் மே பி, உதாசீனப்படுத்தப்பட்டு இருக்கலாம். ஆனால் உண்மையிலே இன்றைக்கு நாம் வந்து தேவனுடைய பிள்ளையாக இருக்குமே இருக்கக்கூடும் என்றால், தேவனோடு நமக்கு வந்து ஒரு உறவு இருக்கக்கூடும் என்றால், அப்படிப்பட்ட மனிதர்கள் நம்மை நினைவுல வச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து நம்ம பற்றி ஒண்ணுமே கிடையாது, அக்கறை கிடையாது. ஆனா நம்ம பற்றி யாருக்கு அக்கறை இருக்குது? தேவனுக்கு அக்கறை இருக்குது. அப்படியாப்பட்ட தேவன் என்ன செய்வாரு? அந்தபடியான ஆட்கள் கண்டிப்பா நம்மை நினைவு கூறும்படியாக, நம்மை பற்றி அவர்களுக்கு நினைவுறுத்தும்படியாக சம்பவங்கள் தோற்றுவிப்பார் ஆண்டவர். அப்படிப்பட்ட காரியங்கள் தான் நேபுகாத்து நேச்சாருக்கு வந்து நடக்குது. அன்னைக்கு இந்த நேபுகாத் நேச்சாருக்கு இந்த கனவு வந்து கொடுக்கப்படலை அப்படின்னாக்க, அவனுடைய ஆவி அந்த கனவு நிமித்தம் அந்த ஆவி வந்து கலங்கல் அப்படின்னாக்க, இன்றைக்கு தானியல் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நகம் இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த உண்மையான தேவன் யார் என்பது அந்த அரசனுக்கோ அங்குள்ள அந்த குடிகளுக்கோ பாபிலோனிய குடிகளுக்கோ அது வெளிப்பட்டு இருக்காது, வெளிப்பட்டிருக்காது. பாருங்க, இன்னைக்கு இந்த உலகத்துல நாலஞ்சு புக்கை படிச்சுட்டு ஞானவாணி ஆயிடுறான். இன்ஜினியரிங் புக்கை படிச்சா இன்ஜினியர்ஸ், மெடிக்கல் புக்கை படிச்சா நம்ம வந்து டாக்டர்ஸ், இல்ல ஈவன் பைபிள் புக்ஸ் எல்லாம் வந்து படிச்சோம்னா கூட வந்து பாஸ்டர்ஸ். இப்படி உலகத்துல இருக்கக்கூடிய புக்ஸ், அவன் மந்திரவாத புத்தகப்படுத்தான் ஜோசியன், இப்படி புத்தகத்தை படிச்சவன் படிச்சவன் வந்து அவன் அந்தந்த ஃபீல்டில் வந்து ஞானவாணியா, அதாவது அந்த ஃபீல்டுக்கு அவன் பெரிய ஆளாக வந்து திகழ்கிறான். ஆனால் உண்மையிலேயே இந்த உலகத்திலிருந்து வரக்கூடிய காரியங்களுடைய தொகையும், இந்த உலகத்திலிருந்து பெறப்பட்ட அந்த நாலேஜினுடைய அளவும், தேவனத்திலிருந்து ஒரு தேவ பிள்ளை பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்களுடைய அளவும் வைத்து கம்பேர் பண்ணப்படும் பொழுது, தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக அல்லது முக்கியமான இந்த மாதிரியான சேலஞ்சிங் சிச்சுவேஷன் மத்தியில் மற்ற உலகத்தின் காரியங்கள், நாலேஜ், உலகத்தினுடைய விஸ்டம், இதெல்லாம் என்ன செய்யாது? நிற்க முடியாது. தேவனிடத்திலிருந்து வந்தது தான் வந்து நிற்கும். இப்போ யாரால் வந்தது என்பது ரொம்ப முக்கியம். உலகத்திலிருந்து வந்தது ஓரளவு தான் தாக்கு பிடிக்கும். முடியல, ஜோசினால சொல்ல முடியல, குறி சொல்றதுனால சொல்ல முடியல, கல்தேனால சொல்ல முடியல, சூனியக்காரர்கள் ஒன்றும் சொல்ல முடியல. எப்படி அவன் வந்து இவன் என்ன சொப்பனை கண்டான்றது இவனுக்கு என்ன தெரியும்? அது எந்த புக்கில் எழுதி இருக்குது? இவன் படித்த மந்திரபாக புக்குலையும் வந்து இல்லை, ஜோசிய புக்குலையும் இல்லை, மற்ற எந்த புக்குலையும் கிடையாது. எப்படி வெளிப்படுத்தப்படும்? தேவன் அற்புதம் செய்தால் ஒழிய, தேவனிடத்திலிருந்து அந்த காரியம் வராவிட்டால் ஒழிய, ஒருத்தனுடைய அந்த சொப்பனத்தை வந்து அறிய வைக்க முடியாது. இதை உணர்த்துறார் ஆண்டவர். இன்றைக்கு தானியல் இந்த அரசன் வந்து மறந்து போயிட்டான். முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் 20வது வசனத்துல வாசிச்சோம், 10 மடங்கு சமர்த்தனா கண்டான்ட்டு வந்து சொல்லி அவனுக்கு நல்ல வெகுமதி இதெல்லாம் கொடுத்து, அதோட சரி அவ்வளவுதான், ஓரளவு அப்படி கொண்டு வந்து விட்டுட்டு அப்படியே அப்படி மறந்துட்டு போயிடுறது. ஆனா ஆண்டர் விடல, என் புள்ள இப்படி இந்த ஸ்டேட்டஸ்ல வந்து இருக்கக்கூடாது, என் புள்ள இன்னும் வரணும், உனக்கு அடுத்ததா வந்து வரணும், நீ இந்த நாட்டுக்கே அரசனால வந்து அந்த பதவி மட்டும் வச்சுட்டு போ. பட் எல்லாமே வந்து ஆல் கவர்னிங் அத்தாரிட்டி என் புள்ளிட்ட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நினைச்சிருக்கிறாரு. அதனால இந்த கலக்கத்தை வந்து அவனுக்கு வந்து கொடுக்கிறாரு ஆண்டவர். கனவின் வழிகளாக, கனவின் வழியாக ஒவ்வொருவரும் கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்படாத மனிதர்களாக இருந்தாலும் சரி, ஆர்டினரி கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, எக்ஸ்ட்ராடினரியான கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி,
உலக மக்கள் எல்லா இடத்துலையும் அவன் தேவனே அறியல, தேவன்கிட்டே வந்து வரலன்னா கூட வந்து இந்த மாதிரி நேபுகாத்நேச்சார் போன்ற ஆள்கள்டையும் வந்து ஆண்டவர் கனவின் வழியாக வந்து பேசுகிறார். கனவின் வழியாக ஒரு எச்சரிப்பு சத்தத்தை வந்து கொடுக்கிறார், அல்லது கனவின் வழியாக எதிர்காலத்தை வந்து உணர்த்துகிறார். கனவின் வழியாக நிறைய காரியங்கள் வந்து ஆண்டவர் வந்து கொண்டு வருகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிறைய கனவுகள் வந்து வருகிறது. சில கனவுகள் வந்து வரும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம், அது ஆண்டவர் பேசுகிறாரா பேசுகிறான்னு கூட நமக்கு நிறைய தெரிய மாட்டேங்குது. நம்ம விட்டுருவோம். நீங்க நல்லா கனவுகள்லாம் வந்து வரும் பொழுது அதெல்லாம் எடுத்து குறிப்பிடுத்து நீங்க வச்சு அதுக்காக ஜெபம் பண்ணி பாருங்க. நிறைய தடவை வந்து கனவு மொழி ஆண்டவர் பேசுவார். ஆண்டவர் பேசுகின்ற அந்த கனவுகள் நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக நடந்தேறக்கூடிய காரியங்களாக இருக்கிறது, அல்லது என்ன நடக்க போகிறதோ அதை ஆண்டவர் முன்னாடியே காமிச்சிடுவார். எனக்கு மட்டும் இல்ல, அது உங்க எல்லாத்துக்கும் அந்த அனுபவம் இருக்குன்ற நான் நம்புறேன். எல்லாத்துக்கும், விசுவாசிக்கு அவிசுவாசிக்கு எல்லாத்துக்கும் ஆண்டவர் அந்த மாதிரியான காரியங்களை கொடுத்து பேசுறார். முக்கியமாக என்ன, தேவனுடைய பிள்ளைகள்கிட்ட வந்து ஆண்டவர் நம்முடைய ஆவியை கொண்டு நிரப்புகிறார். அதன் மூலமாக அவங்க கனவுகளை காண்பாங்க, சொப்பனங்களை காண்பாங்க, தரிசனங்களை காண்பாங்க. அதெல்லாம் வந்து எழுதப்பட்டிருக்கிறது. யோவேல் 2:28 இந்த மாதிரியான காரியங்களை வந்து பார்க்கலாம். என் ஆவியை வந்து மாம்சமான யாவோர் மேலும் ஊற்றுவேன், உங்களுடைய குமாரன் குமாரத்திகளும் வந்து தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, மூப்பர்கள் சொப்பனத்தை வந்து காண்பார்கள், வாலிபர்கள் தரிசனத்தை சொல்லுவார்கள் அப்படின்ட்டுலாம் தரிசனம் சொல்லுவாங்கல்லாம் அப்படிலாம் இருக்குது. ஸோ இந்த கனவு வந்து ஏதோ வந்து நம்ம சிந்தனையில இருந்து சப்கான்சியஸ் மைண்ட்ல இருந்து அப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து விடக்கூடாது. சில காரியங்கள் இந்த மாதிரி வரலாம், ஆனா சில நேரங்களில் வந்து ஆண்டவர் அந்த கனவு வழியாக நம்முடைய குடும்பத்துக்காக நமக்காக பேசிக்கொண்டே தான் இருக்கிறார். கருத்து அங்கே வந்து எண்ணாகமத்தில் 12 1 8 வரையான வசனங்கள் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அன்னைக்கு மோசிட்ட ஆண்டவர் எப்படி முகமுகமாக வந்து பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிளிக்ட் வருது, ஒரு டிஸ்பியூட் வருது, ஆண்டவர் வந்து ரொம்ப கோபப்படுறாரு. அந்த நேரத்தில் தான் வந்து யார் அழைக்கிறாரு, மரியாமையும் ஆரோனையும் வந்து அழைக்கிறாரு. அழைச்சிட்டு வாங்க சன்னிதிக்கு முன்பாக வந்து நில்லுகின்றாரு. அவரை கடிந்து கொள்கிறார் ஆண்டவர். உங்கள்கிட்ட எல்லாம் ஒரு ப்ராஃபிட்னு சொல்கிற ஆள்கள்ட்டெல்லாம் வந்து என்ன பண்ணுவேன், கனவின் வழியாக பேசுவேன், சொப்பனத்தின் வழியாக பேசுவேன், என் தாசனை மோசிட்டு நான் அப்படியே பேசுகிறேன், நான் முகமுகமாக நான் பேசுகிறேன், அப்போ நீ எவ்வளோ ஜாக்கிரதையாக இருந்தால் அவன்ட்டு நீ பேசிட்டு சொல்லிட்டு ஆண்டவர் கடிந்து கொள்கிறாரு. தீர்க்கதரிசிகள்கிட்ட, ஆண்டவருடைய பிள்ளைகள்கிட்ட ஆண்டவர் அங்கே சொப்பனத்தின் மூலமாக தரிசனங்கள் மூலமாக வந்து பேசுகிறார். யோசிப்பின் வாழ்க்கை எடுத்து பாருங்கள். ஆதியாகமம் 37:5-10 வரையான அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே யோசிப் வந்து கனவு காண்றான். யோசிப்பை வந்து அவங்க சகோதரர்கள் வணங்கும்படியாக, தாய் தந்திரர்கள்லாம் கூட வந்து வணங்கும்படியாகனா ஒரு சொப்பனத்தை வந்து காண்றான். அது அவங்களுக்கு எரிச்சல் ஆகுது, அதனால அவன் விற்கப்படுகிறான். போத்திவாருட அரண்மனைக்கு போறான். அங்க பெரிய காரியங்கள் வந்து நடக்குது. ஆதியாகமம் 41:1-8 பாருங்க. அந்த ஒரு பார்வோன் அவன் கனவு காண்றான். அந்த கனவுக்கு வந்து அந்த காலத்துல வந்து என்ன சொல்லிட்டான் வந்து, அட்லீஸ்ட் அந்த கனவு அவன் சொல்லிட்டான் வந்து. அவன் சொன்ன கனவுக்கு வந்து அதே இதே இந்த நேபுகாத்நேச்சார் என்ன பண்றான், அதே தான் அவனும் பண்றான். அந்த ஃபேரோ கூப்பிட்டு வந்து எல்லாத்தையும் வந்து இதே எல்லா மந்திரவாத ஜோசியர் எல்லாத்தையும் அவனுக்கு தெரிஞ்ச ஆட்கள் எல்லாம் வந்து அழைக்கிறான். அவன் சொந்தக்காரெல்லாம் வந்து அழைச்சி கேட்கிறான், என்னப்பா அந்த கனவுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருத்தர் ஒன்றும் சொல்ல முடியல. கனவு வந்து கொடுக்கறது வந்து யார், ஆண்டவர் கொடுக்குறாரு. ஸோ கனவுடைய அர்த்தத்தை வந்து யார் சொல்லணும், ஆண்டவருடைய ஆவிதான் சொல்லி ஆகணும் கனவுக்கு அர்த்தம். நம்மகிட்ட வந்து வரக்கூடிய கனவுகளை வந்து நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் வச்சு கேட்போம், ஆண்டவர் இந்த கனவுக்கு என்ன அர்த்தம். இதுவரைக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரியான காரியங்கள் நீங்கள் வந்து ஒருவேளை புரிஞ்சுக்கிடல அப்படின்னாக்க, இனிமேட்டு கனவு வரும் பொழுது உங்களோட ஒருவேளை உங்களோட இருதயம் அதை பற்றி கலக்கமாக இருந்துச்சுனாக்க, ஏதோ ஆண்டவர் சமூகத்தில் போங்க. ஆண்டவரே இந்த கனவு வந்துச்சு, இந்த கனவுக்காக நான் ஜெபிக்கிறேன், இது நிமித்த எந்த ஒரு தீங்கு பொருளாக நடக்காத பற்றிக்கு நீங்கள் காத்துக்கிடுங்க, இந்த கனவோட அர்த்தத்தை எனக்கு வந்து விளக்கி காண்பீங்க அப்படின்ட்டு வந்து கேளுங்க. சும்மா ஈஸியாக நினைக்காதீங்க, எந்தெந்த கனவுக்கு என்ன அர்த்தம் அர்த்தத்தை தெரிஞ்சு நான் என்ன வந்து பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. கனவுக்கு ஒரு அர்த்தத்தை சொன்னதுனால தான் அன்னைக்கு யோசிப்பு வந்து அந்த பார்வனுக்கு
நெக்ஸ்ட் இன் கமாண்ட வந்து உட்கார்ந்தான். அந்த முழு தேசத்தையும் வந்து அவன் ஆளுகை செய்யும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை கருத்தில் கொண்டு வந்தான். தேவன் பேசுகிற காரியத்திலே அற்பமா என்ன? தேவன் கனவின் வழியாக உன்னோட உடையாறு கொண்டிருக்கிறார். நீ அதை அற்பமா எண்ணும் பொழுது அது வந்து உனக்கு பழிக்கும் பொழுது அது மிக மோசமாக இருக்கும். அதுக்கு ஒருவேளை அக்கறை எடுத்து நீ ஜெபிக்கவில்லை என்றால், அக்கறை எடுத்து அதனுடைய அர்த்தத்தை கேட்டு தேவனுடைய சமூகத்தில் வந்து மண்டறவில்லை என்றால் அது நிர்பாக்கியமாக இருக்கும். அது லேசாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது கனவு தானே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது தேவன் பேசியிருக்கிறார் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன் கனவின் வழியா தேவன் பேசுகிறார்? மரியாமட்டையும் ஆரோட்டையும் அதுதான் சொல்றாரு. இப்ப உங்கள்கிட்ட எல்லாம் நான் கனவின் வழியாக தரிசன வழியாக சொப்பன் வழியாக பேசுறேன். ஒருவேளை இந்த ஒரு காரி நம்மகிட்ட வந்து இல்லாம இருக்கலாம், அது உதாசீனப்படுத்திருக்கலாம். எப்படி சொல்ல தெரியுனாக்க, 41:16 வந்து எடுத்து வாசித்து பாருங்க. ஜெனசிஸ் 41:16 ரொம்ப அருமையான ஒரு ஹம்பிள் ரிப்ளை வந்து ஜோசப் வந்து சொல்லியிருப்பாரு. 41:16 எடுத்தவங்க ஏதாச்சும் வாசிங்களே. ஆதியாகமம் 41:16. அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்றான். கனவுக்கு வந்து அர்த்தத்தை சொல்லுகிறவர் பரிசுத்த ஆவியானவர் தேவன். நம்மளால வந்து அதுக்கோட அர்த்தத்தை இன்டர்பிரிட்டேஷன் வந்து நம்மளுடைய மாம்சத்துல இருந்து எடுத்தோம்னாக்க அது சரியா இருக்காது. தேவனிடத்திலிருந்து கேட்கும் பொழுது அது மிகச்சரியாக இருக்கும். ஒரு அந்த சின்ன ஒரு இன்டர்பிரிட்டேஷனால டஞ்சன்ல ஜெயில கிடந்த ஒரு மனுஷன், ஒரு தேவ மனுஷனை ஆண்டவர் அரியணைக்கு உயர்த்துகிறார். பாருங்க, அது எவ்வளவு பெரிய ஒரு சலாக்கியமான ஒரு காரியம். அதனால வந்து ரொம்ப ஈஸியா வந்து எடுத்துக்கொள்ள வேண்டாம். இவ்வளவு யாக்கோப் வந்து அவர் ஒரு கனவு கண்டாரு. ஆதியாகமம் 28:10-15 வரைக்கும் உண்டான அந்த வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே அவர் பார்க்குறாரு, அவர் தூங்கின இடத்துல வந்து விசமான ஒரு சூழ்நிலையில் வந்து போயிட்டுருக்கும் பொழுது அவர் கண்ணை வச்சு அப்படி தலைமாட்டை வச்சு அப்படி படுத்து தூங்குறாரு. அந்த இடத்துல வந்து வானம் திறக்கப்படுது. வானத்தின் பூமியும் வந்து ஒரு ஏணி கனெக்ட் பண்ணுது. அந்த வானத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருந்து ஆண்டவர் வந்து பேசுகிறாரு. அவரை அந்த அந்த ஏணியில் வந்து தேவதூதர்கள்லாம் இறங்க, இப்படிப்பட்ட ஒரு அருமையான காட்சி. அதுக்கு நல்ல ஒரு விளக்கம் இருக்குது பாருங்க. அந்த பரலோகத்தையும் அந்த பூலோகத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஏணி வந்து வேணும். அந்த ஏணி யாரெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ சும்மா பறந்தெல்லாம் வந்து போயிட முடியாது. ஸோ எப்பவுமே வந்து பரலோகத்தை அந்த பூர்வத்தை கனெக்ட் பண்ணக்கூடியதான ஒரு காரியம் இருக்குது. ஆண்டவர் அன்னைக்கே வந்து இயேசு கிறிஸ்து வந்து காண்பிச்சிருக்கிறாரு. பாருங்க, பரலோகத்தின் ஏணியாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விளங்குகிறார். கத்திரிக்கு அப்படி ஏகப்புக்கு யாக்கோபுக்கு நல்ல ஒரு தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஆபிரகாமுக்கு எத்தனையோ தடவை தரிசனத்தை கொடுத்துக்கிறார் ஆண்டவர். ஆதியாகமம் 15:1 பார்க்கும் பொழுது, நான் உனக்கு மகா பெரிய பலனும் கேடகமாக இருக்கிறேன், திகையாத கலங்காதன்னு சொல்லிட்டு வந்து அவருக்கு விஷயங்களை தோன்றி வந்து சொல்லியிருக்கிறாரு. இப்படி நிறைய பேர்த்துக்கு கிரியவனுக்கு வந்து தோன்றிருக்கிறாரு. அபிமலை கிட்ட வந்து போயிட்டு கனவுல வந்து அவன் தேவனே அறியாத ஒரு மனுஷன் தான் சொன்னேன். வந்து எல்லா தேவன் அறிஞ்சாலும் சரி தேவன் அறியாதாலும் சரி அவங்களுக்கு கனவு வழியா பேசிட்டே இருக்கிறார் ஆண்டவர். அவங்கள்ட்ட பேசுறார் ஆண்டவர். தேவ பிள்ளைகள்ட்டையும் பேசுறாரு, தேவ அறியாத ஜனங்கள்ட்டையும் பேசுறாரு. அபிமலை கிட்ட வந்து பேசுறாரு போயிட்டு ஆண்டவர். பாரு, சாராட்ட வந்து நீ வந்து விளையாட்டு காட்டாத, அவ ஏற்கனவே கல்யாணம் பண்ண பொண்ணு, அவள் நிமித்தம் வந்து உனக்கு பெரிய தண்டனை வரும், ஜாக்கிரதையாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு. ஆதியாகமம் 23 வந்து இருக்குது. அவன் என்ன வந்து 3 நேரம் ஜபிக்கிறாளா, இல்ல ஆண்டவர்கிட்ட வந்து மண்டிட்டு வந்து ப்ரேயர் பண்ணிக்கிறானா? ஒண்ணுமே கிடையாது. அவன் புதிய ஏற்பாட்டிலும் பார்த்தீங்கன்னாக்க ஜோசப்ட போயிட்டு பேசுவார் ஆண்டவர். மத்தேயு 1:20 இருக்குது. இந்த மாதிரி மரியாதை ஏற்றுக்கிறதுக்கு நீ ஐயப்படாத, மரியாதையோட வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை பரிசுத்தாவினர்கள் உண்டான குழந்தை அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஒவ்வொரு கனவுக்கும் ஆண்டோட தரிசனங்களுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. சில பேர் வந்து டைரக்டா அந்த மாதிரி இப்படி ஜோசப்ட பேசுற மாதிரி பேசலாம். சிலது வந்து இந்த மாதிரி ஆர்வோன் கிட்ட அந்த மாதிரி வந்து ரிடில்ஸ்ல தோன்ற மாதிரி இப்படி பேசுவார். ஒரு விடுகதையா இருக்கும் கனவே.
அதுக்கெல்லாம் அர்த்தமே தெரியாது. நேரடியாக இப்படி பேசுறதுக்கு வந்து நமக்கு புரியும். நேரடியாக பேசாதபடிக்கு இந்த மாதிரி மாடு, ஏழு மாடு நல்ல மாடு, ஏழு மாடு கொத்த மாடு வந்து வருது அப்படின்னாக்கா அதுக்கெல்லாம் எங்கிட்டு போயிட்டு அர்த்தத்துக்கு தெரியுது. ஸோ தேவாவுடைய ஒரு மனுஷன் அங்கே வந்து யூஸ் பண்ணுறாரு பாருங்க. எதுக்காக அங்கே பஞ்சம் வரணும்? எதுக்காக பஞ்சம் வரணும்? எதுக்காக இந்த மாதிரி கனவு வந்து ஃபார்வனுக்கு வந்து வரணும்? ஆனால் லெஜெண்ட், பயங்கரமான ஆட்கள் வந்து யாருக்காக? ஏவோண்ட பிள்ளை அங்கே வந்து மறக்கப்பட்டு கிடக்கிறான் ஜெயிலில். எத்தனை வருஷமாக அவன் வந்து இப்படி கிடக்கிறான். அவனை வெளியே கொண்டு வரணும். ஆண்டவர் அங்கே கிரிய செய்கிறாரு, நேரம் அடிக்கிறார். அங்கே ஃபார்வனுக்கு வந்து அடிக்கிறாரு, கனவுல அடிக்கிறாரு, அடித்து வந்து பேசுகிறார். ஒருத்தனால அர்த்தம் சொல்ல முடியல. அண்ட் அந்த அர்த்தத்தை சொல்லக்கூடிய அந்த ஆவி யோசிப்பின் இடத்துல இருக்குது பாருங்க. வித்தின் செகண்ட் வந்து எங்க இருந்து எங்க போயிடுறான் பாருங்க. அதனால வரைக்கும் தானியில் 10 மடங்கு சமர்த்தனா தான் கண்டான் நேபுகாத்து நேச்சா. ஆனா அவனோட ஆவி கலங்கின பிற்பாடு இப்ப தானியில் அவன் பார்க்கிற பார்வை வந்து வேற பார்வையா தான் வந்து இருக்கும். இஸ் வெரி சீரியஸ் அபவுட் த ட்ரீம். அவன் என்ன பார்த்தானோ அதை குறித்து ரொம்ப சீரியஸாக இருக்கிறான். அந்த அர்த்தத்தை எப்படியாவது விளங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் கூப்பிடுறான். ரொம்ப பதை பதைப்பு, எல்லாத்தையும் கூப்பிடுறான். கூப்பிட்டு கூப்பிட்டு வந்து பார்க்குறான். ஒருத்தனும் வந்து அதுக்கு ஆன்சர் சொல்லவே முடியல. கடைசி ஒன்று சொல்கிறான். எல்லாருமே வந்து புக்கு படித்து, புக்கு நாலேஜ், உலக நாலேஜ் இதெல்லாம் வந்து அவனுக்கு ஒன்றுமே வந்து பழிக்கலை. மோசேனுடைய காலத்தில், மோசையனுடைய காலத்தில் அந்த பார்வனுக்கு முன்னாடி வந்து நிற்கும் பொழுது என்னுடைய மக்களை விடுவிக்கணும்னு சொல்லி கேட்கும் பொழுது அங்கே ஆண்டவர் வந்து அற்புதம் செய்கிறாரு. போத அப்படி கோலை போட்டோன்னே வந்து அது சத்துன்னு வந்து பாம்பாயிடுது. நான் பெரிய இது வந்து விட்டு காமிக்கிறேன். நீ எனக்கு இல்லாத ஆட்களா கூப்பிடு. நம்ம எல்லா நம்முடைய மாமா மச்சங்கள் எல்லாம் கூப்பிடு. எல்லாம் வர்றோம். ஜோசிக்காரன் எல்லா எல்லா பேரும் வர்றான். சூனிக்காரன், மந்திரவாதம், எல்லா பேரும் வர்றான். அவனும் ஒரு இத கோலை போடுறான். ஆச்சா, அதுவும் பாம்பா தான் ஆச்சு. நல்ல பாருங்க. ஆனா எது நின்னது? எந்த பாம்பு நின்னது? மோசனுடைய பாம்பு எல்லாத்தையும் வந்து விழுங்கி போயிட்டு சேலஞ்சர்ல. ஸோ இப்ப மோசன் வந்து அந்த வாழை பிடிக்கும் பொழுது அவட்ட தான் அந்த கோல் இருக்குது. உலகத்தின் ஞானம், உலகத்தின் அறிவு, உலக புத்தகத்திலிருந்து பார்க்கக்கூடிய காரியங்கள், ஒரு சேலஞ்ச் வரும் பொழுது என்ன செய்யாது? அது நிலை நிற்காது. அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் உண்டு. அந்த லிமிட்டேஷனை வந்து கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அங்கே சாதகமாக பயன்படுத்துகிறார். ஒரு தானியல் அன்றைக்கு வந்து மறக்கப்பட்டு இருந்தான். ஒரு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்கள் மறக்கப்பட்டு இருந்தார்கள். இவர்கள் வழியாக தேவனுடைய நாமம் அறியப்பட வேண்டும் என்பதற்காக அங்கே தேவன் இந்த நேபுகாத்து நேச்சாருக்கு ஒரு கலக்கமான கனவை வந்து உண்டு பண்ணுகிறார். இன்றைக்கு யாரால் வந்தது நிலை நிற்கும்? உலகத்திலிருந்து நாம் வந்து இன்னைக்கு அதாக்கி இருப்பணும், இதாக்கி இருப்பணும், அப்படி இப்படின்றோம். ஆனா ஒரு சேலஞ்சான சூழ்நிலையில, பிரியமானவர்களே, ஒரு கஷ்டமான சூழ்நிலையில நாம் உலகத்திலிருந்து தேடி சம்பாதித்த காரியங்கள், உலகத்திலிருந்து சேர்த்து கொண்ட பொக்கிஷங்கள், உலகத்தினுடைய காரியங்களினாலே, அறிவினாலே நாம் நிறையணும், இந்த இது இந்த கோர்ஸ் போகணும், அந்த கோர்ஸ் போகணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு பிள்ளைகளை வந்து ப்ரெஷரைஸ் பண்ணி அங்கிட்ட எங்கிட்டுமா வந்து தள்ளி உலகத்துல வந்து அப்படியே வந்து முடிக்கு ஜூஸா வந்து புளிகிறோம். இதெல்லாம் வந்து ஒரு அளவுக்கு தான். ஒரு ரியல் சேலஞ்ச வந்து தேவ பிள்ளைகள் வந்து ஃபேஸ் பண்ண கத்துக்கணும். அதை நம்ம வந்து பயிற்றுவிக்கணும். அது எங்கிட்ட இருந்து வரும்? உலகத்தின் ஞானம், உலகத்தின் அருவன் வந்து ஒரு ஒரு லிமிட்டேஷன், அது தோற்று போகும். ஆனா தேவன் இடத்திலிருந்து கொடுக்கக்கூடிய காரியங்கள் அந்த சேலஞ்சஸ் வரும் பொழுது நிலை நிற்கும். ஸோ உலகத்தினுடைய காரியங்கள் அந்த சேலஞ்சஸ் வரும் பொழுது எதிர்கொள்ளக்கூடிய, பேஸ் பண்ணி வெற்றி பெறக்கூடியதான அந்த தாற்பரியங்களை நாம் அறிய வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம அதை வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டும். அது தேவனை தவிர வேறு எந்த ஒரு சோர்ஸ்ல இருந்து வராது, சோர்ஸ்ல இருந்து வராது. அடுத்த ஒரு காரியத்தை வந்து நீங்க பார்க்கும் பொழுது அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கட்டில போட்டுறான்.
ஒரே ஒரு இதுதான், நீ சொப்பனத்தை சொல்லு, பிற்பாடு அதில் அர்த்தத்தையும் சொல்லு. இல்லை அப்படின்னாக்கா வந்து எல்லா பேருடைய தலையும் வெட்டி கொடுங்க அப்படின்னு தான். அப்போ வந்து நீங்க கரெக்டா சொல்றாங்க பாருங்க. கல்தைய ராஜ சமூகத்தில் பிரதித்திரமாக ராஜா கேட்கும் காரியத்தை அறிவிக்கத்தக்க மனுஷன் பூமியில் ஒருவனும் இல்லை. ஆகையால் மகத்துவம் வல்லமை உள்ள எந்த ராஜா இப்படிப்பட்ட காரியத்தை ஒரு சாஸ்திரத்திலாவது தோஷியனிடத்திலாவது கல்தையிடத்தால் கேட்டது இல்லை. இவன் எல்லா பேரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறான், என்ன மிஞ்சி அவன் இந்த உலகத்துல இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். நான் சொல்றதுதான் வேத வாக்கு. ஆள் என்ன சொல்ற வந்து, ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமையானது, மாம்சமாக இருக்கிறோட வாசம் பண்ணாத தேவர்களை ஒழிய ராஜ சமூகத்தில் அதை அறிவிக்கத்தக்கவர் ஒருவரும் இல்லை என்கிறார்கள் என்றார்கள். நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களா, தூசியம் பாக்குறவன், சூனியம் வைக்கிறவன், மந்திர புத்தகத்துல வந்து படிச்சு நல்லா இதா இருக்கிறவன், அப்புறம் வேற என்னென்ன அந்த நிறைய அந்த லிஸ்ட் எல்லாம் இருந்தது, சாஸ்திரிகள், இவங்களுக்கு எல்லாம் வந்து உண்மையான கடவுள் யாருன்னே தெரியாது நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? அருமையா சொல்றான் பாருங்க. இவன் அந்த காலகட்டத்துல இவ்வளவு சொல்லியிருந்தானாக்க, இன்னைக்கு உள்ள சாஸ்திரிகளும் ஜோசியக்காரனும் எல்லா மந்திரவித்தக்காரனும் எல்லாமே தெரியும். கரெக்டா சொல்றான், மனுஷனுடைய வாசமாய் இருக்காத தேவனை ஒழிய வேற எந்த தேவனும் வந்து சொல்ல முடியாது, இதுக்கு உத்தரவு சொல்ல முடியாது. இது தேவனுடைய காரியம், சர்வல்லமில்ல ஒரு தேவன் உயிரோடு இருக்கிறார், அவர் மாத்திரம்தான் சொல்ல முடியும். நாங்கள்லாம் சும்மா சித்து விளையாட்டுக்காரங்க, சும்மா மந்திரத்தை படிச்சு இதை படிச்சு ஏதோ வாழ்க்கையை ஒப்புத்திக்கிட்டு இருக்கிறோம். அவனோட நிலைமையை அவனுக்கு தெரியும். அதே காட்டிலும் ஒரு உண்மையான தேவன் இந்த உலகத்துல உண்டு என்பதும் தெரியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா சாஸ்திரிகளுக்கும் எல்லாத்துக்கும் வந்து உண்மையான கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்றது நல்லாவே தெரியும். இன்னும் நிறைய கேசஸ்ல வந்து இயேசு கிறிஸ்து தான் தெய்வம் அப்படின்றது தெரியும். ஆனாலும் அதுக்கு வந்து ஒப்பு கொடுக்காத மக்கள், அதனுடைய இருதயத்தை சாய்க்காத மக்கள் அவர்கள். ஆனா இந்த இடத்துல கர்த்தர் இன்றைக்கு உங்களை என்னை வந்து அப்படி வைத்து விடாத படிக்கு, அந்த நெஞ்சத்தை கொடுக்காத படிக்கு, ஆண்டவர் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளத்தக்கதான் நெஞ்சத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நாம் இன்றைக்கு மற்றவர்களாக ஒரு மற்றவர்களால யார் நம்ம நினைக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய உறவுகளில, யார் நம்ம நினைக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய மேலதிகாரிகள் மத்தியிலே நாம் நினைக்கிறோமோ, அவர்கள் ஒருவேளை மறந்து போயிருக்கலாம். நாம் இதே, நான் இப்படியே இதே நிலைமையில இருக்கிறேன்னு, எவ்வளவு காலத்துக்கு நான் எப்படி இந்த நிலைமையில நான் வந்து காலத்தை ஓட்டுறது, வண்டியை ஓட்டுறது, ஒரு ப்ரொமோஷன் வராம வந்து இப்படியே நான் வச்சிருக்கிறாரு இந்த பாஸ், இந்த ஆள் என்னை பற்றி நினைச்சுதான் இருக்கிறாரு, நினைச்சு நினைக்கலையா அப்படின்னு நம்ம வந்து நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் நம்முடைய நினைவாக இருக்கிறார். உங்களையும் என்னையும் தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம உயர்த்துவது ஆண்டவருடைய சித்தம். ஒரு டஞ்சன்ல வைத்து அழகு பார்ப்பது தேவனுடைய சித்தமே அல்ல. ஒரு சிறையிருப்புல தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஒரு காலம் ரொம்ப நாளைக்கு வந்து வைத்திருக்க மாட்டார். அது ஒரு சீசன். அந்த சிறையிருப்பின் நாட்களிலே அன்றைக்கு யோசேப்பு கற்றுக்கொண்ட காரியங்கள், யோசேப்பு அந்த பரிசுத்தை கண்ட காத்து கொண்ட காரியங்கள் மிகவும் அதிகம் என்று நான் நினைக்கிறேன். ஒரு சிறையிருப்பாக இருந்தாலும், ஒருவேளை இப்போ பயணிக்கிற காலகட்டங்கள் நமக்கு கஷ்டமாக இருந்தாலும், நம்ம ஒருவேளை மறக்கடிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம் மற்றவர்களாக, அல்லது உதாசீன பண்ணப்பட்டவர்களாக இருக்கலாம், அல்லது எந்த ஒரு உயர்வுக்கும் என்னை எடுத்துக்கொள்ளவில்லை என்று சொல்லி நம்ம அங்கனாய்க்கலாம். இன்றைக்கு மனிதர்கள் ஒருவேளை நம்ம மறந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த காரியத்திலிருந்து நாம் படித்ததுனால கர்த்தர் நம்மை ஒருபோதும் மறக்கிறதில்லை. அவர் ஒருபோதும் நம்ம மறக்கிறதில்லை. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படி ஆண்டவர் நம்ம வந்து மறக்காது இருக்கும் பொழுது அவர் நமக்கு தேவையான, நாம் எதிர்பார்க்கிறதான அந்த காரியத்தை கொடுப்பதற்கு அவர் மனதில்லாத இருப்பார். இந்த காலங்கள் ஒருவேளை ஒரு சிறையிருப்பின் அனுபவத்தின் காலமாக இருக்கலாம். ஏன் நான் இப்படி பாடுபட்டு இருக்கிறேன், ஜானியர் தான் எனக்கு மனம் சறுக்குது ஆவிக்குரிய ஜீவிதத்துல, அல்லது பைனான்சியல் ஸ்டேட்டஸ்ல எனக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அல்லது ஆவிக்குரிய ஜீவிதத்துல இந்த ஏரியால நான் வெற்றி பெற நினைக்கிறேன் என்னால முடியல, அல்லது நான் இப்படி
செகுலர் காரியத்துல, ஆபீஸ்ல, என்னுடைய மற்ற வேலை ஸ்தலங்கள்ல நான் உயரணும்னு நினைக்கிறேன், ஆனா எனக்கு வர வேண்டிய சரியான அந்த காரியங்கள்லாம் வராதபடிக்கு தடையாக இருக்கிறது. என்னை மறந்து போய் விடுகிறார்கள், நான் உதாசீனப்பட்டு போய் விடுகிறேன். எனக்கு சரியான கிரெடென்ஷியல்ஸ் வந்து வரமாட்டேங்குது. எனக்கு தகுதி இருந்தும் எனக்கு அந்த கிரெடென்ஷியல்ஸ் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அதை பறித்து விடுகிறார்கள். என்னுடைய உழைப்பை வாங்கி கொண்டு அந்த உழைப்பிற்கு ஏற்றதான ஊதியத்தையோ வெகுமானத்தையோ கிரெடென்ஷியலையோ எனக்கு அளிக்காதபடிக்கு என்னை தள்ளி விடுகிறார்கள் என்று சொல்லி, ஒருவேளை நீங்களும் நானும் அல்லது தேவையான ஒவ்வொரு மக்களும் ஆண்டோட பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் ஒருவேளை இப்படிப்பட்ட காரியங்களாக இருக்கலாம். ஒருவேளை சில ஸ்பிரிச்சுவலா ஒரு சிறையிருப்புல இருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு உங்களை என்னை உயர்த்தத்தக்கதாக எந்த இடத்துல போய் எப்படி பேசணுமோ அதை பேசுவார். தானியேல் அன்றைக்கு உயர்த்தும்படியாக, தானியேல் உள்ள தேவனாக தன்னை காண்பிக்கும்படியாக அன்றைக்கு ஒரு நேபுகாத்நேச்சாருக்கு ஆவி கலங்கத்தக்கதாக ஒரு கனவை கொடுத்தார் என்றால், இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொருவருக்கும் சரி, யார் இடத்துல எங்க போய் எப்படி பேசணுமோ அதை பேசுவதற்கு தேவனே சித்தம் உள்ளவராக இருக்கிறார். தேவனே செய்வார். இன்னொரு ரெக்கமெண்டேஷன் தேவையே இல்லை. மனிதர்களை யூஸ் பண்ற இடத்துல வந்து யூஸ் பண்ணலாம். மனித தெய்வம் தேவ கிருபியும் வந்து வேணும், அது இல்லைன்னு சொல்லல. ஆனா சில நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தூதர்கள் ஆண்டவர் அனுப்புறது கிடையாது, மனிதர்கள் அனுப்புறது கிடையாது, தேவனே வந்து இறங்கி வருகிறார். தேவனே அந்த காரியங்கள் வந்து செய்யத்தக்கதாக அவர் காரியத்தை வந்து அங்கே செய்கிறார். ஒரு அரசனை பார்க்கலாம், ஒரு அரசாட்சியை பார்க்கலாம், மற்ற மனிதர்களை பார்க்கலாம், தேவனுக்கு தேவ பிள்ளைகள் மிகவும் வந்து அவசியம். நம்முடைய சொந்த பிள்ளையை மறக்க கூடுமா? நம்முடைய சொந்த பிள்ளை கேட்டு ஒரு ஜெனினான காரியத்துல அதை கேட்டு நம்ம வந்து அது கொடுக்காம இருக்க முடியுமா? பாவம் பண்ணக்கூடிய நம்மளையே நம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையான ஈவுகளை அளிக்க நினைத்திருக்கும் பொழுது நம்மீது அதிக அக்கறை உள்ளதான நம்முடைய தேவன் இதனும் செய்யத்தக்கதான பெரிய காரியங்களை நம்ம அந்த வருடத்திலிருந்து எதிர்பார்க்க வேண்டும். அதற்கு என்ன செய்யணும்? தேவன் பேசிக்கொண்டே இருக்கிறார். தேவன் நம் மத்தியில் இப்படியாக கனவுகளோடு கூட பேசும் பொழுது, நம்மளோட கூட இடைப்படும் பொழுது, அதை நம்ம என்ன செய்யணும்? கவனத்தை கேட்கணும். அது வந்து உதாசீனம் பண்ணக்கூடாது. நான் நினைக்கிறேன் இன்னைக்கு ஒரு சில கனவுகளை உண்மையாக நம்மளோட வாழ்க்கையில கவனிச்சு நிதானிச்சு அறிஞ்சு அதை கேர்ஃபுல்லா எடுத்து கலெக்ட் பண்ணி உட்கார்ந்து ஆண்டோட சமூகத்தில் அதை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிருந்தோம்னாக்க சில விழுதல்களை, ஆவுக்கிற ஜீவத்தினுடைய வீழ்ச்சிகளை நாம் தடுத்திருந்திருக்கலாம். சில பாவ காரியங்கள் உள்நிலையாதபடிக்கு தடுத்திருந்திருக்கலாம். சில குடும்பத்தில் பிரச்சனைகள் வராதபடிக்கு நம்ம வந்து தடுத்திருந்திருக்கலாம். சில போராட்டங்கள் ஜாப்ல வராதபடிக்கு தடுத்திருந்திருக்கலாம். சில இந்த மாதிரியான காரியங்கள் முன்னெச்சரிக்கையாக கண்டிப்பாக தேவன் ஒவ்வொரு இடத்துல என்கிட்டதான் ஸ்பெஷலா பேசுறாருன்னு சொல்லல, எல்லா தேவ பிள்ளைகளிடத்திலையும் ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் நாம் அதை உதாசீனம் பண்ணக்கூடாது. மற்ற மனிதர்கள் நம்ம உதாசீனம் பண்ண மாதிரி நமக்கிட்ட ஆண்டவர் பேசுறதை நம்ம என்ன செய்யக்கூடாது? உதாசீனம் பண்ணக்கூடாது. ஏன்னாக்க நமக்கு எல்லாமே ஒரு ஃபார்மெட் இருக்குது. மொட்டி போட்டு இப்படி ஜெபம் பண்ணோம்னாக்க ஆண்டவர் நேரடியாக அப்படி பிரசன்னமாகி, மகனே உன்னுடைய உருக்கமான இந்த ஜெபத்தினால நான் ஒரே போய்விட்டேன், உனக்கு என்ன வேண்டும் என்று கேள், இப்பொழுதே தருகிறேன். இப்படித்தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்படித்தான் ஆண்டவர் பேச நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இல்ல, திடீர்னு ஒரு வெளிச்சம் வரணும், அப்படியே ஆண்டவர் வந்து உதிக்கணும். அந்த இடத்துல ஒரு சிலுவை காட்சி தெரியணும். அதுல இருந்து பயப்படாதே, திடன்கொள், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், அப்படி பேசணும் நம்ம நினைக்கிறோம். இப்ப நீ நானும் வந்து ஃபார்வர்ட் போட்டு ஆண்டவர் இப்படித்தான் பேசணும்னாக்க அவர் பேசுவாரா? இன்னைக்கு அப்படித்தான் நம்ம நினைக்கிறோம். நாம நினைக்கிற ஃபார்மெட்டுக்கு ஆண்டர் பேசுன்னு நினைக்கிறோம். நாம நினைக்கிற ஃபார்மெட்டுக்கு ஆண்டர் செயல்படும் நினைக்கிறோம். அதனாலதான் நம்மளால ஆவிக்குரிய ஜீவத்துல சரியா வந்து என்ன செய்ய முடியல, கிரிப் பண்ண முடியல. சோ இன்னைக்கு அந்த நாம நினைச்சு வச்சக்கூடிய அந்த ப்ரீஃபார்ம்ட் ஐடியாஸ் எல்லாம் வந்து இன்னைக்கு என்னத்தை ஒதுக்கி தூக்கி போட்டுருவோம். ஆண்டர் நீர் எப்படி பேசுகிறீர்களோ அது எப்படி பேசுங்க. கனவின் வழியா பேசுவாரு, தரிசனின் வழியா பேசுவாரு,
நிறைய பேர்த்துக்கு வந்து கனவுனால என்னன்னு தெரியாது, தரிசனால என்னன்னு தெரியாது. கனவு தூங்கிட்டு இருக்கும் போது தான் வந்து வரும், தரிசனம் தூங்கிட்டு இருக்கும் போதும் வரும், முழிச்சிருக்கும் போதும் வரும், கண்ண மூடி ப்ரேயர் பண்ணும் பொழுது வரும். அந்த மாதிரி திடீர்னு வந்து அப்படி எப்படி ஆண்டவர் வந்து சில காரியங்களை காமிப்பார். அப்ப அது வந்து நம்ம ஏதோ ஏதோ வருது அப்படின்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. ஏதோ அது ஒரு நினைவு நான் நினைக்கிறேன், இல்லை நீ ப்ரேயர் பண்ணும்போது வரக்கூடிய காரியங்கள்லாம் வந்து ஆண்டவர் பேசுறாரு, இதான் தெரிஞ்சினாக்கா வந்து கரெக்டாக அது பின்பாயிட்டா நீ நம்ம ஈஸியாக வந்து ட்ராக் அவுட் பண்ணலாம், நம்ம உதாசீனம் பண்ணிடுறோம். நிறையா இன்னைக்கு நிறைய ஆண்டவர் பேசுகிற காரியங்களை நாம் உண்மையில அப்படி கலெக்ட் பண்ணி ஜெபம் பண்ணணும்னாக்க நம்ம நிறைய காரியங்களை வந்து நம்ம நம்மளை சேஃப்கார்ட் பண்ணியிருக்கலாம். இன்றைக்கு நம்ம அப்படி செஞ்சுருக்கிறோமா? இல்லை. அதனால இன்றைக்கு நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம தாழ்த்துவோம். உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் உலகத்தினுடைய காரியங்களை கற்று கைதேர்ந்த ஞானிகளாக, அறிவாளிகளாக, சாஸ்திரிகளாக, ஜோசியக்காரர்களாக, வித்தை செய்கிறவர்களாக இருந்த பொழுதிலும் அந்த ராஜ சமூகத்திலே நேபுகாத்நேச்சார் சொன்ன அந்த அந்த கட்டளைக்கு, அந்த சேலஞ்சுக்கு, அந்த சவாலுக்கு அவர்களால் எதிர்கொள்ள முடியாதபடிக்கு அன்றைக்கு தோற்று போனார்கள். உலகம், உலக அறிவு, உலகத்திலிருந்து பெற்ற காரியங்கள் தோற்று போனது அன்றைக்கு. ஆனால் தேவனிடத்திலிருந்து பெறப்பட்ட காரியங்கள் அன்றைக்கு தோற்று போகாதபடிக்கு ஜெயத்தை கண்டது, ஜெயத்தை கண்டது. யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அப்படி பார்த்தோம். ஆர்வன் முன்பாக யோசேப்பு எல்லா மக்களும் அங்கே தோற்று போன முடியும். யோசேப்பு எந்த காலேஜில் போய் படிச்சுட்டு வந்தார்? யோசேப்பு வந்து எந்த யூனிவர்சிட்டியில் போய் பிஹெச்டி முடிச்சுட்டு வந்தார்? கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். யோசேப்பு எந்த 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 டிகிரி வாங்கினார் யாருக்குமே தெரியாது. அவர் பயின்றதெல்லாம் ஜெயிலில் ஆண்டவரோடு தனிமையில் இருந்தார். அவரோடு ஆண்டவர் இருந்தார், ஜெயிலில் ஆண்டவர் இருந்தார். தேவனுடைய பிள்ளை எங்கே இருந்தாலும் தேவன் வந்து அங்கே இருப்பார். தேவனுடைய பிள்ளை ஜெயிலில் இருந்தாலும் ஜெயிலில் இருக்கிறார் ஆண்டவர். அதனால தான் அந்த ஜெயிலில் வந்து உடைக்கணும், என் பிள்ளைக்கு இந்த நாளில் இந்த சிறையிருப்பை மாற்றணும் அப்படின்ட்டு நினைக்கிறார். சிறையிருப்பை உடைக்கும்படியாக ஆண்டவர் போய் பேசுவார். இன்னைக்கு நம்முடைய சிறையிருப்புகள் மாறும்படியாக ஆண்டவர் நமக்காக எழுந்து அவர் காரியங்களை செய்யத்தக்கதாக நம்முடைய சிறையிருப்பு மாறும் பொழுது இருந்த நிலைமையிலிருந்து நம்மளை மேல் நோக்கி நாம் நினைத்திராத இடங்களில் நம்மை அமர வைக்கத்தக்கதாக ஆண்டவர் கிரிகளை நடப்பிக்க வல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிப்போம். இப்படி எல்லா ஞானிகளையும், அவனுக்கு தெரிஞ்ச ஞானிகள் எல்லாரையும் வந்து அழைத்த பொழுதிலும் அவங்களால சொல்லக்கூட அவன் போயிட்டு, அதனால அவன் வெறி கொள்கிறான். வெறி கொண்டு என்ன சொல்றான்? இது நிமித்தம் ராஜா மகா கோபமும் உக்கரமும் கொண்டு பாபிலோனில் இருக்கிற எல்லா ஞானிகளையும் கொலை செய்யும்படி கட்டளையிட்டான். அவன் ரொம்ப வெறுத்து போயிட்டான். இவங்க இதனால் வரைக்கும் ஏமாத்திக்கிட்டு இருந்தாங்க, இவங்க இன்னைக்கு தோற்று போயிட்டாங்க. ஸோ இந்த தேசத்துல எல்லா ஞானிகளும் கொள்ளும், இவங்க எல்லாம் வந்து சுத்தமா வந்து உண்மையானது அல்ல, உண்மையானவை அல்ல, இவெல்லாம் தோற்று போன கேஸ், இவன் மாதிரி இருக்கிறவங்க எல்லாத்தையும் கொன்று போடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கட்டளை பிறப்பிக்கிறான். அப்பொழுதுதான் ஆண்டவர் இந்த ஆண்டவர் கொடுத்த ஞானம், ஆண்டவரால் வந்த காரியம், அந்த சேலஞ்சை ஜெயிக்கத்தக்கதாக இருக்கும். ஆண்டவரால் வந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், தேவனால் பிறந்தது உலகத்தை ஜெயிக்கும் அப்படின்ட்டு காண்பிக்கிறதுக்காக அங்க தானியலை வந்து பிக்சர்ல கொண்டு வர்றார். இந்த தானியலை கொண்டு எப்படி ஆண்டவர் மற்றவருடைய லைஃபை வந்து காப்பாற்றுகிறார், எப்படி ஆண்டவர் வந்து தானியலுக்கு ஒரு விசேஷத்தை ஞானத்தை கொடுத்து தானியலுடைய தேவனே தேவன் என்று சொல்லி அந்த அரசனும் சரி மற்றவர்களும் சரி வியந்து போகத்தக்கதாக அற்புதமான காரியங்களை தானியலை கொண்டு தேவன் பயன்படுத்துகிறதை நாம் இன்னொரு ஒரு நாள் பார்ப்போம். இப்பொழுது நாம் நம்மை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் வந்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் இன்றைக்கு நாம் மத்தியில் பேசிக் கொண்டிருக்கிறார்.
கனவின் வழியாக, சொப்பனங்களின் வழியாக, தரிசனங்களின் வழியாக ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் வந்து கேட்டோம். எல்லா மக்கள் மத்தியிலும் அவர் பேசிக் கொண்டேதான் இருக்கிறார், எல்லா மக்களும் அவர் எச்சரித்துக் கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் செய்தி கொடுக்கிறவர்கள் கொஞ்சம் பேர் தான் செய்தி கொடுக்கிறாங்க. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளையின் மத்தியிலே தேவன் இன்னும் அதிகமாக விசேஷித்த விதமாக அவர் பேசிக்கொண்டேதான் இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நாம் அதை உதாசீனப்படுத்தாதபடிக்கு, ஆண்டவர் பேசுகிற காரியத்தை நமக்கென ஒரு ஃபார்மட் போட்டு வைக்காதபடிக்கு, ஆண்டவர் பேசுகிறதை அவங்களோட வழியில நின்று கேட்டு அதை கலெக்ட் பண்ணி ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து நம்ம தாழ்த்தி அதுக்கெல்லாம் அர்த்தத்தை சொன்னவர் விளக்கும்படியாக அவரிடமிருந்து கேட்டு தெளிந்து அந்த காரியங்களுக்கெல்லாம் ஜெபித்து நாம் வந்து வெற்றி கண்டோம் என்றால் இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படி இருந்திருக்க கூடும் ஆவிக்குரிய ஜீவிதத்திலே? ஆண்டவர் பேசுகிறது நம்மால் கவனித்து கேட்க முடியவில்லை. ஏன் இன்றைக்கு அதை கேட்கக்கூடாதபடிக்கு என்ன செய்யுது? அவ்வளவு வந்து உலகத்தில் காரியங்கள் நம்ம வந்து அடைச்சு போட்டிருக்கிறது. மற்ற மனிதர்கள் தோற்று போனார்கள் என்று பார்த்தோம். உலகத்தின் ஞானம், உலகத்தினுடைய காரியங்கள், உலகத்திலிருந்து பெறப்பட்டு உலகத்துக்காக ஓரக்கூடிய காரியங்கள், அதுக்கெல்லாம் ஒரு லிமிட்டேஷன் தான் இருக்குது. அதுக்கு ரொம்ப நம்ம பிரயாசப்பட்டோம்னாக்க இந்த மாதிரியான எமர்ஜென்சி காலங்கள் வரும் பொழுது, ஆவிக்குரிய எமர்ஜென்சியோ இல்லை லிட்டரலான லைஃப் எமர்ஜென்சி வரும் பொழுது அதெல்லாம் கை கொடுக்கவே கை கொடுக்காது. நம்ம என்ன செய்வோம்? தோற்று போய் விடுவோம். ஆனால் தோற்று போகாத ஒரு காரியம் நம்மகிட்ட இருக்கணும் அப்படின்னாக்க ஆண்டவருடைய தேவ ஆவியானவர் நம்மளோட கூட எப்போதும் இருக்கணும். ஆண்டவர் சொல்லுகிறதான அந்த காரியத்துக்கு நம்ம கீழ்ப்படுத்தி அவர் சொல்கிற காரியத்தை கேட்கும் பொழுது ஆண்டவர் எந்த சிறையிருப்பானாலும் அதை உடைத்தெறிந்து கொடுத்தக்கதாக, நமக்காக காரியங்களை மற்றவரிடத்தில் பேசத்தக்கதாக இருக்கிறார். ஒருவேளை நாம் உதாசீனப்பட்டு போய்விட்டோம், நாம் கைவிடப்பட்டு போய்விட்டோம், நமக்கு வர வேண்டியது சரியான நேரத்தில் வரவில்லை, என்ற உழைப்பை மற்றவர்கள் திருடி கொண்டிருக்கிறார்கள், ஒரு சிறையிருப்பான அனுபவமாக இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு நம்மளை யாராவது நினைத்து கொண்டிருப்போம் என்றால் கர்த்தர் இன்றைக்கு பேசுகிற காரியம், கர்த்தர் தேவன் நம்மிடத்தில் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார், நம்மை கொண்டு இந்த உலகத்தை ஆண்டவர் கலக்கப் போகிறவராக இருக்கிறார். ஏன்னா நாம் தேவனால் பிறந்திருக்கும் பொழுது தேவனால் பிறந்த எல்லாமே உலகத்தை ஜெயிக்கும். உலகத்தால் பிறந்தது உலகத்தை ஜெயிக்காது. தேவனால் பிறந்தால் ஒழிய நம்மால் உலகத்தை ஜெயிக்க முடியாது. சாஸ்திரிகள் அன்றைக்கு உலகத்தை ஜெயிக்கவில்லை, சாஸ்திரிகள் அந்த சேலஞ்சில் தோற்று போனார்கள். நேபுகாத்நேச்சரோட சேலஞ்சை ஜெயிக்க முடியவில்லை. கல்தேயர்கள், பெரிய படிப்பாளிகள், அறிவாளிகள், சகலத்திலும் கற்றுத் தேர்ந்தவர்கள் தோற்று போனார்கள். ஜோசியர்கள், சோனியக்காரர்கள் எல்லாம் தோற்று போனார்கள். தானியல் தோற்று போனாரா? தானியல் தோற்று போனாரா? அன்றைக்கு தானியல் தோற்று போயிருக்க கூடும் என்றால் இன்றைக்கு நீங்களும் நானும் தோற்று போயிருப்போம். ஆனால் தானியல் அன்றைக்கு தோற்று போகவில்லை. ஏன்னால் தானியலோடு கூட இருந்தது தேவன். இன்றைக்கு உங்களோடும் என்னோடும் கூட இருப்பது தேவன். ஆகினாலே நம்முடைய சூழ்நிலைகள் ஒரு காலம் சூழ்நிலை ஒருவேளை நமக்கு தோல்வியின் அனுபவங்களை, தோல்வியின் முகாந்தரங்களை, தோல்வியின் முகங்களை நமக்கு காண்பிக்கலாம். ஆனால் அது ரியாலிட்டி கிடையாது. உண்மையான சேலஞ்சஸ் வரும் பொழுது அங்கே தேவனுடைய பிள்ளை யார், தேவன் இல்லாத பிள்ளை யார் என்பதை குறித்ததான ஒரு டிஃபரன்ஸ் ஆண்டவர் வந்து காண்பிப்பார். கல்தேயன் எப்படி, தானியல் எப்படி, ஜோசியம் எப்படி, தானியல் எப்படி அப்படின்ற அந்த ஒரு வேறுபாடு இந்த உலகத்துல அந்தது. இன்றைக்கும் பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படியாக நடக்கும் பொழுது நம்முடைய சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றுகிறதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு நமக்கும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணத்தக்கதாக தேவன் செயல்பட்டு நம்முடைய சார்பில் செயல்படத்தக்கதாக வாஞ்சி உள்ளவராக இருக்கிறார், வாஞ்சி உள்ளவராக இருக்கிறார். அதனால நம்ம நாம் ஒப்பு கொடுப்போம். ஒருவேளை தேவனை மறந்து அடிக்கடி ட்ரெடிஷனலா நம்ம செய்யக்கூடிய காரியங்களை தாக்கி செஞ்சு கொண்டிருக்கூடும் என்றால் நேபுகாத்நேச்சாரை போல மறந்துட்டு 10 மடங்கு சமர்த்தனாக கண்டும் மற்றவர்கள் எல்லாம் வந்து தேவையில்லாத மக்களை எல்லாம் அழைச்சிட்டான். ஒரு மடையனை போல பண்ணிட்டான் அவன். உடனே அவன் வந்து என்ன செஞ்சிருக்கிற ஒரு அறிவாளியான
காரியமா பத்து மடங்கு சமர்த்தனா நம்ம தானியில கண்டுமே, அந்த வாலிபர்கள் மூன்று பேரும் கண்டுமே, அந்த நாலு பேர்த்தையும் கூப்பிட அவங்கள முத கேட்டு விசாரிப்போம் அப்படின்ட்டு வந்து செஞ்சிருந்துருக்கணும். அவன் செய்யல. ஆனாலும் அதையும் வந்து ஆண்டவர் வந்து நன்மையா மாத்துறாரு. இவங்க வழியெல்லாம் போய் ரொம்ப வெறுப்பா என்ன செஞ்சிட்டான், இவங்களாம் கொள்ளும்படியா கற்றலையே பிறப்பிச்சிட்டான். இப்பதான் வருது ஹை சேலஞ்ச், பயங்கரமா வந்து போயிட்டு இருக்குது. மத்தியில் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை காண்பித்து காக்குவதற்கு வல்லவராக இருக்கிறார். எந்த சேலஞ்சு வந்தாலும் சரி, இந்த உலகத்திலே எதிர்கொள்ளத்தக்கதாக உங்களையும் என்னையும் தேவன் அங்கே பயன்படுத்துகிறார். ஏன்னா தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது என்ன சேலஞ்சு வந்தாலும் சரி, அந்த சேலஞ்சு யாருக்கு நேரா, அது நமக்கு நேரான்ற கடல ஆண்டவருக்கு நேராக. ஆண்டவருக்கு என்ன சேலஞ்சு வைக்க முடியும் இந்த உலகத்தில் இருக்கிறோம், யோசனை பண்ணி பாருங்க. ஒரு சேலஞ்சையும் வந்து ஆண்டவருக்கு வந்து வைக்க முடியாது, கண்டுபிடிக்கவும் முடியாது. ஸோ அதை ஜெயிக்கத்தக்கதான அந்த ஒரு வல்லமை தேவன் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு அறிவி செய்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த பாதையில பயணிக்கிறோம் என்பது நினைச்சு பார்ப்போம். ஒருவேளை நம்மள சிலர் சில சேலஞ்சான காரியத்துல போயிட்டு இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் ஒன்னு பார்த்து சொல்றார், கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கவலைப்படாத, உன்னோடு இருக்கிற நான் பெரியவர், இந்த உலகத்தை காட்டிலும் இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உனக்குள் இருக்கிறவர் நான் பெரியவர், நீ கலங்காத. உனக்கு உண்பாக இருக்கக்கூடிய அந்த சேலஞ்சை நான் உடைச்செறிவேன், உன் மூலமா என்னுடைய நாமம் மகிமைப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்பட போறார். அந்த சேலஞ்சு நம்ம தோற்கடிக்கிறதற்கு வந்தாலும் கூட நாம் தோற்று போவதில்லை, மாறாக அதில் வெற்றி சிறந்து அதன் மூலமாக நாம் அல்ல நம்முடைய தேவன் மகிமைப்பட போகிறார். அழகாக அழகாக பதில் சொன்னார், நான் இல்ல ஆர்வனே, நான் இல்ல உனக்கு பதில் சொல்றது, தேவன் உனக்கு மங்களகரமான வார்த்தைகள் அருளி செய்யட்டும். ஏன்னா இதனுடைய அர்த்தங்கள் தேவன் தான் சொல்ல போறார். இன்னைக்கு இந்த உலகத்துல வெற்றியா வாழணும், ஆவிக்குரிய ஜீவத்தில் வெற்றியா வாழணும், உலகத்துல வரக்கூடிய ஒவ்வொரு சேலஞ்சஸ், பைனான்சியல் சேலஞ்சஸ், ரிலேஷன்ஷிப் சேலஞ்சஸ், எதுவாக இருந்தாலும் அதுல ஒரு வெற்றியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்கும் பொழுது அந்த வெற்றி நீங்களும் நானும் தேவன் நமக்காக ஏற்கனவே சம்பாதித்து வைத்திருக்கிறார். அந்த வெற்றியை நமக்காக சம்பாதித்து வைத்திருக்கிறார். ஒரு காலத்தும் தேவனுடைய பிள்ளைகள் தோல்வி தழுவுவதில்லை. இந்த பைபிள்ல எங்கேயாச்சும் ஒரு இடத்துல சொல்லுங்க, தேவனுடைய பிள்ளை ஒருத்த வந்து தோற்று போனான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு இடத்துல இருக்க சொல்லுங்க. ஒருவேளை தேவனுடைய பிள்ளை வந்து பாவத்துல இருக்கும் பொழுது, பாவத்துக்குள்ள உள்நுழையும் பொழுது, அந்த நேரத்துல வந்து அவன் தோற்று போகலாமே ஒழிய, உண்மையிலேயே அவன் தேவனுக்குள்ளாக இருக்கும் பொழுது, பரிசுத்தாக நிறைந்திருக்கும் பொழுது அவனுக்கு சோதனைகள் வரலாம், பாடுகள் வரலாம், கவலைகள் வரலாம், கண்ணீர்கள் அவன் சூழ்ந்திருக்கலாம், சிறையிருப்பின் அனுபவங்கள் வரலாம். ஆனால் அதே அவனை ஜெயிப்பதற்கு தேவன் அனுமதிப்பதில்லை. மாறாக அதை ஜெயிக்கும்படியாகவே தேவன் அவனை அங்கே அனுமதிக்கிறார். உங்களை என்னை வந்து இப்படிப்பட்ட சேலஞ்சஸ் வந்து சவால்களை ஏற்று ஜெயிக்கத்தான் வச்சிருக்கிறார் இந்த உலகத்துல. ஆனா அதை நாம் மறந்து போகிறோம். ஏன் இதற்கு தேவன் பேசுகிறதை நாம் கேட்பதில்லை, தேவன் பேசுகிற காரியத்திற்கு செய்யமெடுப்பதில்லை, தேவன் பேசுகிற காரியத்தை நாம் புரிந்து கொள்ள முடியவில்லை, அர்த்தங்கள் தெரிய மாட்டேங்குது நிறையா. நம்ம ஃபார்மேட் வச்சுக்க ரொம்ப ஈஸியா பேச ஈஸியா ஆண்டவர் வந்து பேசுன்ற மாதிரி, இப்படி பேசினா நல்லா இருக்கும், அப்படி பேசினா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதெல்லாம் இன்னைக்கு விட்டுருவோம். நம்ம ஃபார்மேட், நம்ம ஃபார்முலாலாம் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது. ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே நீ பேசும், ஆண்டவரே அப்படின்னு கேட்கிறேன். மறியல் அப்படித்தானே ஒப்பு கொடுத்தாங்க, சொல்லும் இதோ அடிகளுக்கு அப்படி ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டாங்க இல்லையா. நம்மளை தாழ்த்துவோம் ஆண்டவரிடத்தில் இன்றைக்கு. அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளையில எங்களை தாழ்த்துவோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த பைபிள் ஸ்டடியை நீங்க ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. தானியேல் புஸ்தகத்திலிருந்து இந்த இரண்டாவது பகுதியில, இரண்டாவது அதிகாரத்துல ஒரு பகுதியை நாங்கள் பார்த்து கொடுத்துக்கிறதுக்காக நன்றி. காரியங்களை ஆண்டவரே நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, யாரால் வந்தது என்பது மிகவும் முக்கியம் ஐயா. உலகத்திலிருந்து வந்தது, நியமனத்திலிருந்து வந்தது, இந்த ரெண்டு காரியத்துல ஒரு சேலஞ்ச் வரும் பொழுது ஆண்டவரே
உலகத்தினால் அல்லவரே வந்த காரியம் இடைபெறாதபடி கழிந்து போகிறது. ஆனால் தேவனிடத்திலிருந்து வந்த காரியம் அது நிலைக்கிறது, வெற்றி பெறுகிறது. ஆண்டவரே, இதோ உம்முடைய பிள்ளைகளாக நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, அப்பா உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு ஆண்டவரே வரக்கூடிய காரியங்கள் நாங்கள் இந்த உலகத்தில் ஜெயிப்பதற்கு அனுகூலமாக இருக்கும் சுவாமி. ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பேசுகிறது நாங்கள் கேட்கத்தக்கதாக, எங்களுடைய செவிகள் திறந்திருக்கட்டும், எங்களுடைய இருதயங்கள் திறந்திருக்கட்டும். சொப்பனங்களை நாங்கள் ஆண்டவரே அப்பா லேசாக எடுத்துக்கொள்ளாதபடிக்கு, சொப்பனங்கள் வழியாக தேவன் பேசுகிறார், தேவன் இடைபடுகிறார் என்கிறதாக அந்த காரியத்தை இதோ யோவில் 2:28 சொன்ன பிரகாரமாக கர்த்தாவே ஆண்டவரே நாங்கள் அறிகிறோம். ஐயா, நீர் பேசி கொண்டிருக்கிற கர்த்தாவே, அதற்கு நாங்கள் எங்களுடைய செவிகளை திறக்கிறோம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களிடத்திலும் சரி, புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களிடத்திலும் சரி, நீங்கள் ஆண்டவரே ட்ரீம்ஸில், ஆண்டவரே விஷன்ஸில் நீங்கள் பேசிக்கொண்டே இருந்தீங்கப்பா. அவங்க அதை கேட்டு பயன்பற்றாங்க ஆண்டவரே. ஒரு சின்ன இன்டர்பிரிட்டேஷன் சொன்னதுனால கர்த்தாவே எனக்கு தேசத்தில் ஆண்டவரே யோசேப்பை நீர் அதிபதியாய் மாற்றி போட்டு யோசேப்பின் சிறையிருப்பை உடைத்து போட்டிரு கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ நேபுகாத்நேச்சார் ஆண்டவரே கனவு கண்ட பொழுது அவன் அன்னைக்கு ஆண்டவரே அந்த கனவுக்கு அர்த்தம் தெரியறதுக்கு அவ்வளவு ஆண்டவரை ட்ரை பண்ணி கடைசியில் ஆண்டவரே எல்லாத்தையும் அழைச்சி அவங்களெல்லாம் தோற்று போனார்கள் ஆண்டவரே. அவங்களை கொலை செய்யும்படியாக கட்டளை கொடுத்தான். இதோ ஆண்டவரே நீர் உம்முடைய பிள்ளை அந்த இடத்துல எழுப்பினிருக்கிறதாவே அற்புதங்களை நான் செய்தார் ஆண்டவரே. அது நாங்கள் இனி வருகின்ற நாட்களில் ஆண்டவரை தியானித்து உடைய நாமத்தை மகிழ்படுத்த கருப்பிதார் இதனை வேலை நாங்கள் ஆண்டவர் உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கணும் கர்த்தாவே. மனிதர்களை மறந்து போயிருந்தாலும் சரி, நீர் எங்களை மறப்புதில்லை கர்த்தாவே. எங்களை எந்த உயரத்தில் நீங்கள் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த உயரத்தில் வைக்கத்தக்கதாக நீர் காரியங்களை ஆண்டவரே நீர் பேசி கொண்டிருக்கிற கர்த்தாவே. இது எங்களுக்காக ஆண்டவரே மனிதர் செயல்படுகிற தேவன் ஐயா. உமக்காக நாங்கள் இருக்கத்தக்கதாக எங்களை தாழ்த்துகிறோம். உமக்கு உண்மை உள்ளவர்களாக ஆண்டவரே பரிசுத்தலை பரிசுத்தனம் அடைய கர்த்தாவே எங்களை தாழ்த்துகிறோம் கர்த்தாவே. உங்களை பிள்ளைகளாக வேண்டும் இருக்க எங்களை தாழ்த்துகிறோம். இந்த குறை குற்றங்கள் எங்களை விட்டு அகற்றி போடும். உங்களை நாங்கள் ஆண்டவரை மகிழ்ந்திருக்க ஆண்டவர்கள் எங்களுக்கு கிருபை வழி நடக்க கருவிதார் தகவல்கள் உங்களை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமே ஆமே ஆமென் 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 ஆமென். இறைவனின் வார்த்தை உணர்ந்திடுவோ, குறையில்லா பண்பட்ட நிலமாகும். இறைவனின் வார்த்தை உணர்ந்திடுவோ, குறையில்லா பண்பட்ட நிலமாகும். 60, 30, 100 என்றே அறுவடை எடுப்பார் தம் வாழ்வில். 60, 30, 100 என்றே அறுவடை எடுப்பார் தம் வாழ்வில். பலன் கொடுப்பே, நல்ல பலன் கொடுப்பே, பண்பட்ட நிலம் போல் பலன் கொடுப்பே. வழியோரமா நான் கற்பாரையா, பட்ட